இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்வது விவசாயம். நாட்டில் 80% பேர் விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ளனர். ஆனால் விவசாயிகளின் வாழ்வு மேம்படவில்லை. இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விவசாயி மேம்படவும் விவசாயம் லாபகரமான தொழிலாக மாற்றவும் மத்திய அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் ஒன்றுதான் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டம், விவசாயிகள் கௌரவ ஊக்கத்தொகை திட்டம் ஆகும். இத்திட்டம் கடந்த 2018 துவங்கப்பட்டது. ஒன்றையாக இருக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட எங்க தகப்பனார் காலத்திலிருந்தே நாங்க நெல் பயிரிட்டு வரோம், கரும்பு போட்டு இருக்கிறோம். சமீப காலத்துல 13-14 தவணையா வந்து PM கிசான் அவருடைய பிரதம மந்திரியுடைய தவணை விவசாயத்துக்காக கொடுக்கப்பட்ட 2000 ரூபாய் அது வந்து வரப்ப எங்களுக்கு சிறு சிறு உதவி தான் தேவைப்படுது, சிறு சிறு உதவிக்கு ஆகுது. அப்போது இத்திட்டத்தில் இணையும் விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வரை விவசாய நிலம் இருக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே திட்டத்தில் பயன்பெற முடியும் என இருந்ததை பின்னர் 2019 திருத்தம் செய்து விவசாய நில உச்சவரப்பு இன்றி விவசாய நிலம் உள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை தலா 2000 வீதம், ஆண்டிற்கு 3 முறை என 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுகின்றது. இந்த நிதி விவசாய பணி மேற்கொள்ள பயனுள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். கூட்டு பண்ணிய மாதிரி ஆடு மாடு கோழி கூட வந்து பண்ணி அடைச்சிருக்கோம். சோ எருவோ மருந்தோ உரமோ எதுவுமே வந்து வெளியிருந்து வாங்குறது இல்ல, எல்லாமே வந்து நம்ம தோப்புல இருந்து இருக்கிற இயற்கை முறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா வந்து இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். PM கிசான் அப்படிங்கிற மத்திய அரசு திட்டத்திலிருந்து வந்து வருஷம் 6000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை 68,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளின் சிறு சிறு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் PM கிசான் சம்மன் நிதி உதவிகரமாக உள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் PM கிசான் சம்மன் நிதி மூலமாக ஏராளமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். புதிய செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.